இவங்களுக்கு வந்து கயலுக்கு வந்து என்ன அறிமுகமானது வந்து இவங்களுடைய அண்ணன். அவர் என்னுடைய பேச்சுகளை எல்லாம் இணையதளங்களை பார்த்துட்டு அதை பாருங்க அப்படின்னு அப்படித்தான் இவங்க பார்க்குறாங்க. ஒருத்தன் அப்படி கத்திட்டே கிடக்குறானே நினைச்சிருப்பாங்க. இல்ல, அவர் ஒருத்தர் தான் உண்மையா பேசுறாரு அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லுவாங்க. அந்த சேனல் 4 இந்த டாக்குமெண்ட்ரி வெளிவந்த சமயத்தில், ரெண்டாவது டாக்குமெண்ட்ரி வெளிவந்த சமயத்தில் தம்பியோட படங்கள்லாம் வந்தது. அந்த சமயத்தில் அதை பார்த்துட்டு தான் இவர் கலைச்சேன். அப்போ சந்திக்க வர சொன்னார், ரொம்ப ஆர்வமாக பேசுவோம், சந்திக்க வர சொன்னார். அப்படி தான் வந்து சந்திச்சேன். வந்தோடனே புரட்சி வெல்லட்டும் சொன்னார். இப்படி கையோ எனக்கு ஒன்றுமே புரியலை, ஆனால் ரொம்ப பார்த்தோன்னே அதை பார்த்தோன்னே ரொம்ப வியப்பாக இருந்தது, ரொம்ப பிடிச்சது. ஒத்துக்கிற மாதிரி இருந்தாங்க, அப்புறம் திரும்பவும் அமைதியாக இருந்தாங்க. ஆனால் நான் ஒரே மனநிலையில் இருந்தேன், அதனால் அவங்களால கோமாக இருந்தாங்க. அப்புறம் நான் உறுதியாக இருக்கிறதுனால அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. திரும்ப நான் வேணாம்னு முடிவில் தான் இருந்தேன். அப்போ திருமணம் செய்து கொள்ளணுங்கிற நிர்பந்தம் வந்துருச்சு. இப்போ ஐயா நெடுமாறன் பண்ணுறவங்க, எனக்கு சுற்றி இருக்கிறவங்க, மேலே ரொம்ப அக்கறை கொண்டவங்கள்லாம் தொடர்ச்சியாக இது பண்ணவுடனே அப்போ சரியான புரிதல் உள்ள பொண்ணு வாய்க்கணுமேனு அது ஒரு பெரிய தடுமாற்றம் இருந்தது. அப்போ பல அந்த தயக்கமாக இருந்த நேரத்தில் தான் இப்போ நான் கையில் சந்திக்கிறேன். அப்புறம் அவங்களும் இதை நான் முடிவு பண்ண முடியாது, வீட்டில் போய் பேசணும்னா அப்புறம் ஐயா எங்கள் அப்பா மணிவண்ணன், எங்கள் அண்ணன் சந்திரசேகர், ஐயா நெடுமாறன் பண்ணுறவங்களாம் போய் பேசி அப்புறம் அதை முடிவு பண்ணுவாங்க. மற்ற காதலர்கள் மாதிரிலாம் நாங்கள் பேசிக்க மாட்டோம். அவர் ரொம்ப தலைவரை பற்றி பேசுவார், அங்கே நடந்த போராட்டத்தை பற்றி பேசுவார். நான் வந்து அக்கா மதிவதனி மாதிரி இருக்கணும் அப்படின்னு பேசுவார். இதை விட பெருமையாக ஒரு பெண்ணுக்கு என்ன கேட்க முடியும், அது ஒரு தமிழ் பெண்ணுக்கு. அதில் நான் ரொம்ப அவரை பேசின அந்த அதெல்லாம் கேட்டு தான் நான் ரொம்ப இதில் உறுதியாக நின்றுட்டேன். நல்லா பாடுவாங்க, சிறப்பாக நடனம் ஆடுவாங்க. அப்புறம் கலரி, நான் கராத்தே கற்றுக்கிற மாதிரி அவங்க கலரி கற்றுக்கிட்டு இருக்காங்க. சென்னை பிரசன்னாரில் அதெல்லாம் நல்லா ஆர்வம், நல்லா பாடுவாங்க, அருமையாக நடனம் ஆடுவாங்க. அப்போ இந்த இதில் இந்த பாட்டை என்ன பட்டது, மாமனை ஒன்றுக்காங்க, என்ன பட்டது, ஆத்தங்கர மரமே வரும்ல, அந்த பாட்டு பாடுவாங்க. அப்புறம் அந்த கண்ணை கட்டி கொள்ளாதே கண்களை எல்லாம் நம்ம அந்த இது வரமே, அதை வந்து அப்படியே இப்போ நடனமாகவும் ஆடி காட்டுவாங்க. ரொம்ப அதில் நம்ம இயக்கத்துக்கு இதை எழுச்சி பாட்டெலாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு. விண்ணோட முகிலோடும் சொல்லலை, அது விண்ணோட முகிலோடும் நல்லா பாடுவாங்க. அதுதான் டுவேட்டா. அவங்ககிட்ட இருக்க ஒரே ஒரு இது அந்த அன்பு, ரொம்ப அன்பானவங்க, அதுதான் பிரச்சனையே. அந்த இதுதான் அந்த போராட்டத்துலேயும் அந்த உறுதியாக இருக்கிறது காரணம், அவங்க வந்து ரொம்ப அன்பான மக்கள், அதே மாதிரி உறுதியான மக்கள். அதனால தான் இவ்வளோ காலம் அவங்கள எதும் பொருட்டு இத்தனை வழக்குகள், 2 லட்சத்துக்கு மேலான மக்கள் மீது 350க்கு மேலே வழக்கு இருக்குது ஒவ்வொருத்தர் மேலேயும். சோர்வு இல்லாமல் இன்னும் அந்த மக்கள் களத்தில் நிற்கிறது காரணம் ரொம்ப உறுதியானவங்க. டைமுக்கு சாப்பிட்றது கிடையாது, இப்போ கொஞ்சம் அதெல்லாம் சரி பண்ணணும்னு நினச்சிருக்காரு, பண்ணிட்டும் இருக்காரு. இல்லை அது அவர் நினச்சாதான் முடியும். இல்லை, நானே வந்து இப்போ மறுபடியும் பயிற்சியெல்லாம் தொடங்கிட்டதுனால 10 வருஷம் ஆச்சு கராத்தே பயிற்சி செய்ய முடியாமல் போயிட்டு. அப்போ திருப்பி இப்போ தொடங்குறதுனால நானே அந்த உணவு முறையெல்லாம் அது அந்த நேரத்துக்கு எடுத்துக்கிறது. ஒன்றும் பெரிய உணவு இல்லை, காய்கறி இல்லை பழச்சாறு. பிடிக்காத விஷயம்னா அந்த வேலையை எல்லா வேலையும் அவங்களே இழுத்து போட்டு செய்வாங்க. கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும்னு நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க. எல்லா வேலையும் செய்கிறதுக்கு உதவுறதுக்கெல்லாம் ஆட்கள் நமக்கு இருக்கும்போது அந்த வேலையை இவங்களே வழியை போய் அதிகமாக மெனக்கெட்டு செய்வாங்க. அதை குறைச்சிக்கிறேங்கன்னு சொல்கிறேன்.